இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீனர்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசியமான தகவல்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா வந்து ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா வந்து பழனி முருகன் கோவில் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து ஜூன் 1 இன்றையிலேருந்து லாக்டவுன் பார்த்திங்கன்னா வந்து 30 வரை நீட்டிச்சிருக்கிறாங்க. அதாவது 5வது முறையாக இந்த சூழ்நிலையில் யாரும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து முருகனுக்கு உரிய ஒரு முக்கியமான நாள் வருகிறது. அதாவது வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் வரக்கூடிய இந்த நாளில் வந்து இந்த முருகன் பழனியில் இருக்கிற அந்த ரகசியங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு சில தகவல்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பழனி முருகன் கோவிலுடைய ஒரு சில ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே பழனி பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான ரகசியங்களை கொண்டிருக்கு. அங்கே இருக்கிற முருகன் பார்த்திங்கன்னா வந்து நவபாசான சிலைகளால் ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சிலையை உருவாக்கியது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து போகர் என்ற சித்தர் தான். இந்த போகர் என்ற சித்தர் மிகவும் பழமையான சித்தர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சித்தர் பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான சித்து விளையாட்டுகளை காட்டி பலவிதமான அதிசயங்களை கொண்டு தான் இந்த கோவிலையும் இந்த கோவிலில் இருக்கிற இந்த நவபாசன முருகன் சிலையும் உருவாக்கியிருக்கிறாரு. பொதுவாக நவபாசன சிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து சாதாரணது கிடையாதுங்க, அது பலவிதமான மூலிகைகள் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது இப்போ நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த நவபாசன சிலையில் தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த சிலை பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்குமா? இப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த நவபாசன சிலை பார்த்திங்கன்னா வந்து பழனியில் உருவாக்குனது பார்த்திங்கன்னா வந்து அந்த போகர் என்ற சித்தர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக பலவித மாற்றங்கள் அதிசயங்களை கொண்ட அந்த போகர் மலை சித்தர் உருவாக்கிய முருகனுடைய கோவில் பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து பழனிக்கு முன்னாடி திருவனங்குடி என்ற பெயர் இருந்திருக்குது. இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருந்திருக்கு. அதாவது அந்த பெயரில் பார்த்திங்கன்னா வந்து 3 கடவுள்கள் அந்த கோவில் மலைக்கு கீழே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த பழனிக்கு கீழே 3 கோவில்கள், அதாவது 3 அம்சம் கொண்ட தெய்வங்கள் இருந்ததுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ரகசியத்தை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது முருகப்பெருமானின் 3வது படைவீடாக திகழ்வது பழனி மலை. பழனி என்பது மலையின் பெயர். மலைக்கு கீழ் உள்ள பகுதிக்கு திருவனவினங்குடி என்று பெயர். இந்த தலத்தில் திரு என்கின்ற லக்ஷ்மியும் ஆ என்கின்ற காமதேனுவும் இனன் என்கின்ற சூரியனும் இருந்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு திரு ஆ இனன்குடி என்ற பெயர் வந்திருக்கிறது. அதாவது இந்த தலத்திற்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி, அதுக்கப்புறம் காமதேனு என்கின்ற ஒரு முக்கிய கடவுள், அதே போல் சூரிய பகவான், இவங்க 3 பேருமே இங்கு நேரடியாக வந்து இந்த இதில் வணங்கிறதுனால தான் இந்த தலத்திற்கு திரு ஆ இனன்குடி என்ற பெயர் வந்து தாக புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நிறைய பேத்துக்கு இந்த கோவிலுக்கு கீழே இருக்கிற இது பார்த்திங்கன்னா வந்து ஏன் இந்த பெயர் இருந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க தெரியாத எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து இந்த தகவல்கள் வந்து சற்று ஆச்சரியத்தை தரக்கூடிய தகவல்களாகவே அமையும். எப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். அந்த மலைக்கு கீழே லக்ஷ்மி, அதுக்கப்புறம் காமதேனோ, அதுக்கப்புறம் சூரியன், இந்த 3 கடவுள்களுமே அங்கே வழிபட்டது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத வந்து சற்று யோசிச்சு பாருங்களேன். அப்பப்பா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமாகவே அமைந்திருக்கிறது. அதே போல் சங்க காலத்தில் இம்மலைக்கு போதினி என்ற பெயர் இருந்ததாகவும் பின்னர் இதுவே பழனி என்று மறுவியதாகவும் கூறுகிறார்கள். அதே போல் போகர் உருவாக்கிய இந்த நவபாசன மூலவமூர்த்திக்கு விபூதி சந்தனம், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம் என்ற 4 பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இதில் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை சுவாமியின் சிரசில் வைக்கப்பட்டு உடனே அகற்றப்படுகிறது. மேலும்
தலை முதல் அடிவரை பன்னீரும் சந்தனமும் மட்டுமே ஊற்றப்படுகிறது. மேலும் சிரசு விபூதி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒரு நாளைக்கு 6 முறை முருகனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது. இரவில் முருகன் மார்பில் மட்டும் சந்தன காப்பு போடப்படுகிறது. மேலும் இங்கிருக்கின்ற தண்டாயுதபணி விக்கிரகம் சூடாகவே இருப்பதால் இரவு முழுவதும் தண்ணீர் தெளிக்கப்படும். இந்த நீரை காலையில் பக்தர்களுக்கு அபிஷேகத்துடன் கலந்து தருவது வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை மட்டும் நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே தீர்ந்துவிடும். அதாவது உடல் ரீதியாக இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அந்த அளவுக்கு அந்த நீரில் பார்த்திங்கன்னா வந்து அதீத சக்தி இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏன்னா நவபாசன சிலையில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் நவபாசன சிலையிலேருந்து தருகின்ற அந்த நீரை நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஸோ அதனால் இனிமேல் அந்த கோவிலில் தந்தாங்கன்னா அதை மறக்காமல் வாங்கி குடிச்சிட்டு வாங்க. நிறைய பேர் அதை குடிக்காமல் கண்ணுக்கு மட்டும் வச்சுட்டு தலையில் வந்து தடவிட்டு வருவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கொடுக்குறத குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இந்த தண்டாயுதபாணி சிலை ஒளியால் செதுக்கப்பட்டது அல்ல. ஆனாலும் அதன் வடிவமைப்பை போகர் தத்ரூபமாக செய்துள்ளார் என்பது தான் இந்த சிலையுடைய இன்னொரு ஒரு ரகசியம் கூட சொல்லலாம். அதே போல் இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு சுகந்த வாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை வெளியில் எந்த இடத்திலும் உணர முடியாது. ஆனால் முருகரே வந்து உத்தரவு கொடுத்த பின்னர் தான் போகர் இந்த நவபாசன சிலை உருவாக்க எண்ணம் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் இங்கு அம்பாலும் அகத்தியரும் தொடர்ந்து உத்தரவு கொடுக்க தீவிரமாக இந்த முயற்சியில் இறங்கினார் போகர். சுமார் 4000 மூலிகைகள் பல இடங்களில் சென்று சேகரித்து இந்த சிலை உருவாக்கப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. அவ்வளோ சக்தி வாய்ந்த சிலையாகவே இந்த பழனி முருகன் சிலை அமர்ந்திருக்கிறது. மேலும் 81 சித்தர்கள் போகரின் உத்தரவுப்படி இதை தயார் செய்தார்கள். இத்திருவுருவ சிலை செய்து முடிக்க 9 வருடங்கள் ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தண்டாயுதபாணி சிலைக்கு அருகில் ஒரு சிறிய மரகத லிங்கம் உள்ளது. மேலும் தீபார்த்தனை செய்யும்போது வலது பக்கத்தில் இதை தரிசிக்கலாம். தீப ஒளியின்றி இதை தரிசிக்க இயலாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திண்டுக்கல், கோவை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களின் மையமாக உள்ளது இந்த பழனி முருகன் கோவில். இந்த பழனி முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ ரகசியம் ஒளிஞ்சிட்ருக்கு. மேலும் அந்த கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி, காமதேனு, சூரியன்லாம் வழிபட்ட தலமாகவே இது அமைந்திருக்கிறது. எது என்னவாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பழனி முருகன் பற்றிய ஒரு சில அதிசயமான தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்கள் பற்றி ஒரு சில எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்த சிலையோட ரகசியம் என்ன, அந்த சிலை உருவாக்கப்பட்ட எப்படி, அந்த சிலைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இன்றைக்கி ஏன் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 3 தினங்களில் பார்த்திங்கன்னா வந்து வைகாசி விசாகமானது வர இருக்கிறது. இந்த வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா வந்து முருகன் பிறந்த நாளாகவே சொல்லப்படுகிறது. முருகன் பிறந்த நாளான இன்று பார்த்திங்கன்னா வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கே இந்த வீடியோவில் இந்த பழனி முருகன் பற்றிய ஒரு சில ரகசியங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பழனி முருகன் உருவான அந்த வைகாசி விசாகத்தை மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து அன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வைகாசி விசாகத்தன்று நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் தடை இல்லாமல் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ சிறப்பு பார்த்திங்கன்னா வந்து அந்த வைகாசி விசாகத்துக்கு இருக்குது. அதே போல் அந்த வைகாசி விசாகத்தில் எப்பப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவாக போடப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் 3 நாள் இருக்கிறது அந்த வைகாசி விசாகத்துக்கு. அதே போல் இப்போ இருக்கிற லாக்டவுனில் பார்த்திங்கன்னா வந்து வெளியே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வீட்டில் இருந்தபடியே தான் இந்த டைம் வந்து நம்ம வைகாசி விசாகத்தை கொண்டாடி ஆகணும். சரி, வீட்டில் இருந்தபடி எப்படி வைகாசி விசாகத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள்.
கண்டிப்பாக முருகனுடைய முழு அருளும் நீங்கள் பெறணும்னு நீங்கள் நினச்சிங்களா? வைகாசி விசாகத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பூஜை செய்யுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் பழனி முருகன் கோவில் பற்றிய பல ரகசியங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அற்புதமான பழனி முருகன் கோவில் பற்றிய பலவிதமான ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்கள், அதாவது புதிய அதிசயமான தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் இப்போ இருக்கிற லாக்டவுன் பார்த்திங்கன்னா வந்து June 30 வரை 5வது முறையாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சில தளர்வுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வெளியே போகும்போது சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. வேறு ஒரு தகவல்குடன் மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.